அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண, என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். மீனம் ராசி மே மாத பலன். மீனம் வந்து லாஸ்ட் ராசி, கடைசி ராசி. இதுக்கு இந்த மே மாதத்தில் எந்த அளவுக்கு ஃபேவர் இருக்குது, மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் அடைஞ்சு 9th இடத்து குரு, பாக்கியமான குரு, வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய குரு, ஃபேவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குரு. ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகம், அது கெரியர், ஜாப், பிஸ்னஸ் குரோத், இதுக்கெல்லாம் வந்து குரு சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். பொதுவாகவே சனி 10th உழைக்கும் இடத்துல சனி கேதுவோட இப்போ வேலையில் ஏதோ ஒரு அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டே இருக்கு. ஏன்னா சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த குழப்பவாதிங்கிட்டலாம் வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதாவது உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும், நல்ல திறமை இருக்கும், சரியாக பிளான் பண்ணுவீங்க, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், நல்ல அக்கௌண்ட்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஆனால் ஒத்துழைக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசுறது, இல்லைனா குழப்பத்தை உண்டு பண்ணுறது, பின்னாடி ஒன்று பேசுறது, இதெல்லாம் இந்த சனிக்கேதுவோடைய இணைவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் செயல்படுத்தும். இந்த மீனத்திலேயே வந்து சுக்கரன் உச்சமடைகிறதுனால இந்த மாதம் முழுக்க ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் சொல்கிறது கரியரை தாண்டி ஒரு ஃபேமிலி, பர்சனல் லைஃப், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு டூர் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து சிறந்த மாதம். ஏன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப விரும்ப வைக்கும். புதன் கூட இருக்கார் பாருங்கள், கலைநயமான அழகான இடங்கள்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார். சூரியன் வாக்குஸ்தானத்தில் உச்சம், உங்களுக்கு ரோகாதிபதி போய் உச்சம் மாறார். லோன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் பெஸ்ட் மந்த்து. சனி 10th கேதுவோட சூரியன் உச்சம், ஸோ கடன் வாங்கணும், லோன் வேணும், லோனுக்காக காத்திருக்கீங்கன்னா இந்த மந்த் வந்து ஈஸியாக அது த்ரூ ஆகும், உங்களுக்கு அது ப்ராசஸ் நடக்கும். அதுவும் கவர்மெண்ட் சைடில் அப்ரூவலுக்காக காத்திருக்கவங்களுக்கு ஈஸியாக நடக்கும். இதுவும் உங்களுக்கு ஃபேவரான மந்த்தாக இருக்குது. செவ்வாய் 3rd ஹவுஸில் இருக்குது, மந்த்தோட பிகினிங்கில். 7th செவ்வாய் ராகுவோட இணையம். செவ்வாய் ராகுவோட 7th இணையும் போது உங்களுக்கு வந்து உறவுகளில், இந்த மதர் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆரோக்கிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த 4th இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வியில் வந்து எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறதுல இந்த சின்ன சின்ன ஆசிலேஷன், ரெட்ட ஐடியா, இதுவா அதுவா, இந்த காலேஜா அந்த காலேஜா, அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்கு என்னுடைய அட்வைஸ், பெட்டர் நீங்கள் வந்து ஒரு நல்ல அட்வைஸரை கேட்டு, உங்களுடைய மாஸ்டர்ஸ், உங்களுடைய டீச்சர்ஸ், யாராவது அட்வைஸ் கேட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறது நல்லது. எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், என்ன கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய ஐடியாவும் ஒத்துப்போக. ஸோ மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு, திருமணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்கோம், நல்ல பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, முடியுமா, நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டானா இருக்குது. சுக்கரன் பார்வை, புதன் பார்வை 7th இடத்துல பதியும், குரு 9th இடத்துல பாக்கியத்தை உருவாக்குவார். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்களுக்கும் பாக்கியங்களுக்கும் இந்த மாதம் சாதக பலன் பச்சை கொடி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சைடில் இருக்குது. சைல்ட் பர்த், குரு 9th இடத்தில் வந்தால் 5th இடத்துல குரு பார்வை, 5th உங்களுக்கு சந்திரனுடைய வீடு சுத்தம், குரு பார்வை பதியறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மாதம் யாரெல்லாம் வந்து ஒரு ஈடுபாடில் இருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பிராப்தம் உண்டு. புதுசாக ஒரு வேலை வேணும், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காத்திருக்கலாம். ஏன்னா சனிக்கு இது 10th இருக்குது. இப்போ நீங்கள் வேறு வேலைக்கு போனாலும் இங்கே ஒரு தொல்லைனா அங்கே வேறு மாதிரி ஒரு தொல்லை இருக்கும். பொறுமையாக இருக்கிறது, கொஞ்சம் இந்த ஒரு மாதத்தை கடந்து வர்றது நல்லது. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து சனி இன்னும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதாவது கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட், சனி வந்து கிளாக் வைஸ் மூவ்மெண்ட், இப்படி இப்படி பிரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பிளான்ட் இந்த டைரெக்ஷனில் போகும், ஒன்று பிளான்ட் இந்த டைரெக்ஷனில் போகும்போது இந்த சந்திப்பு காலம் வரைக்கும் தான் இதோடைய போராட்டங்கள். சந்திப்பு அதை கடந்துடுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷன் வேறு வேறு டைரெக்ஷனில் போயிடும், பிரச்சனைகள் குறையும். மீனம் பொதுவாகவே இந்த மாதத்தில் ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அது கரியராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ், ஜாப், மணி ஃப்ளோ, ட்ராவல், என்டர்டெயின்மெண்ட், டூரிசம், எஜுகேஷன், மேரேஜ், சைல்ட் பர்த்,
ஃபினான்ஷியல் பொசிஷன், ப்ராப்பர்ட்டி பையிங், ஹவுஸ் வார்மிங், நல்ல நிகழ்வுகள், இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஒருவேளை உங்கள் சுய ஜாதகமில் தசாபுதி சரியில்லை, ஒரு 6-8-12 தசைகள் நடந்துகிட்ருக்கு, இல்லை 6-8-12 கூடிய தசை நடக்குது. ஏன்னா மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சுக்கர தசை நடக்கும். இந்த மீன ராசிக்கு ரேவதி நட்சத்திரம் பிறந்திருக்காங்க, இல்லை உத்திரட்டாதின்னா சுக்கர தசை அப்படியே வந்துடும் மிடில் ஏஜில். இந்த சுக்கர தசை ஒருவேளை ராசி மீனமாக இருந்து லக்னமும் மீனமாக இருந்தால், இல்லை தனுசாக இருந்தால், அந்த சுக்கரன் வந்து அப்படியே ரிவர்ஸாக வேலை செய்யும். பாசிட்டிவான டைமாக கொடுக்காம நெகட்டிவான டைமாக கன்வெர்ட் பண்ணும், அன்லெஸ் அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். அவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுறது, அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து தேர்வு செய்வது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி ஒருவேளை தசாபுதி சரியில்லாமல் ஜாதக தோஷமாக இருந்தால், 10ஆம் இடத்துல உள்ள சனியும் கேதுவும் ஒரு சில டைமில் கொஞ்சம் கையேந்தும் நிலை, அதாவது மற்றவங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும், அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். செவ்வாய் ராகு 4ஆம் இடத்துல வியாதிகள், உடல் ரீதியான உபாதிகளை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நடக்கும் கிடையாது, உங்கள் பர்த் சார்ட்டை ஒருவேளை வீக்காக இருந்தால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உச்சம் பெறும்பொழுது இந்த மாதம் கடன் கேட்டு கேட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது கடனை அடைக்க கடன், நல்ல பலன்கள் செய்ய கடன் வேறு, கடன் அடைக்க கடன் வேறு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். சுக்கர திசை நடந்திருந்தால், ஒருவேளை மீன ராசி நீங்கள் மீன லக்னமே இருக்கீங்க, இல்லை தனுசு லக்னமாக இருக்கிறீங்க, ஆனால் சுக்கர திசை நடக்குது, கண்டிப்பாக எந்த முடிவாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் யோசிச்சு செய்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக இந்த சுக்கர திசை நடக்கும்போது நிறைய பேர் பிஸ்னஸில் பணத்தை போட்டு மாட்டிக்கிறாங்க. பிஸ்னஸில் பணத்தை போட்டு அதில் வந்து நிறைய லாஸ், திரும்ப எடுக்க முடியல, இப்போ கிடைக்குமா நாளைக்கு மாறுமா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்து ஒரு கடனுக்கு அடுத்த கடன் அடுத்த கடன், சில பேர் ப்ராப்பர்ட்டியை ஃப்ளச் பண்ணலாம் போய் கடனில் மாற்றவங்களாம் உண்டு. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆன் அன் ஆவரேஜ் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பொது பலனாக சுபங்கள் நிறைய உண்டு, திட்டங்கள் நிறைவேறக்கூடிய மன பாக்கியங்கள் உண்டு, சந்தோஷமான மனநிலையை கொடுக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நல்ல அனுபவத்தோடு இந்த மாதத்தை கடந்து வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அது அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் தெரியினாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, ராஜா வாழ முடியுமா? இதான் ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு பேர் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4ஆம் இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1ஆம் இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1ஆம் வீடு, 5ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம் குரு.